எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது. தென்னை மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் தென்னை மரம் நிறையாவே இருக்குது. எச்சரிக்கைன்னு போட்டிருக்கு. இது மாதிரி ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப சைக்கிள் ரைட் பண்ணால் ஒரு சூப்பராக இருக்கும். பைக்கில் ரைட் பண்ணுறத விட சைக்கிளில் ரைட் பண்ணிங்கன்னா ஹெல்த் வைஸும் சூப்பராக இருக்கும், நிறைய என்ஜாய் பண்ணலாம். பச்சை பசைன்னு இருக்கு பாருங்கள் பயிரெலாம். தென்னை மரம் தாங்க இந்த சைடு ரொம்ப அதிகமாகவே காணப்படும். எல்லா பக்கமும் தென்னை மரம், பச்சை பசைன்னு இருக்கும், நெல் கதிர்கள், அழகான லொக்கேஷன், ரசிக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இன்னும் போக போக சூப்பரான லொக்கேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை ரசிக்கிறதுக்கு கண்ணே பத்தாது, அந்தளவு இருக்கும். ஹைவேல தன்னந்தனியாக ஓட்டிக்கிட்டு சைக்கிளில் வீடியோ எடுத்துக்கிட்டு இது மாதிரி போகிறதெல்லாம் சூப்பரான ஒரு அருமையானது. சில பேர் இந்த மாதிரி பிளாட் போட்டிருந்தாங்கன்னா எம்டி பிளாட் போட்டு விற்றுருவாங்க. இவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க. நிறைய வீடு எல்லாமே இருக்குங்க. அமைதியாக வாழுங்க இங்கே. சைக்கிளில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கரும்பு மரம்லாம் நிறையா முளைச்சிருக்கு. இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. 5 ஏக்கர் இடம் இருக்கும், ஃபுல்லாக தென்னை மரம் தான். இங்கேயும் வீடெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் வீடு கட்டுறாங்க. இது மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப எல்லாருமே இது மாதிரி சைக்கிளில் ரைடு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், உடம்பும் ஃபிட்டாகவும் இருக்கும். பைக்கை விட நீங்கள் சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நாளாக வந்து பைக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அதிசயமாக நானும் அதிகம் வந்திருக்கு சைக்கிள் யூஸ் பண்ணலாமே. இதுங்க காலுக்கு மெயினாக ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், குணசீலம் நிலம். ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியுது, டொயோட்டா ஷோரூமு. இங்கே டொயோட்டா கார் வச்சுருந்தா சர்வீஸ் ஈஸியாக கொடுத்துடலாம். அமைதியாக இருக்கு பாருங்களா, ப்ளசண்ட்டாக இருக்குது. மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக கூலாக போகிறோம். இது ஒரு மன நிறைவு தருங்க. போவோம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம் நம்ம. செம்மையான லொக்கேஷன். நான் கரும்பு மரம் தான் ஓரளவு முளைச்சிருக்கு. இதெல்லாம் கிளியர் பண்ணோன்னா தண்ணி கிடைக்கும், அவ்வளோ தண்ணியை உரியும் பார்த்துங்க. அவ்வளோ பள்ளம் இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அது கொஞ்சம் ஆபத்தில் கொண்டு முடியும். பார்த்து ஓட்டுங்க. இதுதான் டொயோட்டா ஷோரூம். நாக்குட்டிங்களுக்கு முடிஞ்ச அளவு சாப்பாடு வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா உயிரினங்களும் மனுஷனுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லி வெட்டி சாப்பிட்றோம். நாக்குட்டிங்க வந்து மனுஷனை நம்பி பிறந்த ஒரே ஜீவன் நாக்குட்டிங்க தான். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு வைங்க, ரொம்ப நல்லது. இந்த மாட்டு பண்ணை சொசைட்டின்னு நினைக்கிறேன், எல்லாரும் பால் இங்கே தான் வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் சரியா தெரில. இப்போ பாருங்க ஜாக்கிங் வாக்கிங்லாம் போகிறாங்க. இது மூலிகை மரம், யூக்கலிப்டஸ் மரங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஏரியாவில் யூக்கலிப்டஸ் மரம் நிறையா இருக்குங்க, அதனால தான் மெயினாக இங்கே வாக்கிங் வராங்க. மூலிகை காற்று சுவாசித்தா ரொம்ப நல்லது.
ரெண்டு பக்கமே விப்லிரிச்சு நரம் தான். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு, பெரிய ரோடு, ஹைவே ரோடு. இந்த மரம் தான் கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் தாங்க நாங்கள் போகிறோம், பைக்கிலலாம் போகல. மன நிறைவாக இருக்குங்க சைக்கிள் ஓட்டினா, ஃபன்னாக இருக்கும். அப்புறம் போக போக நீங்களே ரசித்து ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்க எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னு, எவ்வளோ அருமையான லொக்கேஷன். இப்போ பிரிட்ஜ் மேலே தான் நின்றுகிட்டு இருக்கோம். சைக்கிளை இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். ரோடு வைப்ரேட் ஆகுது, ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் பயமாகவும் இருக்கு, இருந்தாலும் இது அழகான லொக்கேஷன். சரியா தான் இங்கே உங்களுக்கெல்லாம் காட்டலாமே தான் நிப்பாட்டினேன். பாருங்கள் தூரத்தில் எல்லாருமே அங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரோடு அப்படியே போவோங்க, ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்படியே போவோம். இன்னொரு நாள் அந்த பக்கம் போய் காட்டுவோம். இது சூப்பராக இருக்குங்க. ஆழம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 50 அடிக்கு குறையாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஆழம் இருக்கும். இந்த சைடு எப்படி இருந்தாலும் 6-7 கிலோமீட்டருக்கு மேலே போவோங்க. அது 12 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம். எனக்கு தெரிஞ்சு 12 கிலோமீட்டர் போவோங்க. இந்த குளம் எவ்வளோ பெருசு போகுன்னு தெரில, ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து தாங்க வருது. அழகான ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன். சரிங்க, அடுத்த ஏரியாவில் பார்ப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி, அந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு இருந்துச்சுலங்க, அந்த தண்ணியில் தான் இவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த பக்கம் ஹைவே ரோடு இருக்குது, இந்த பக்கம் கண்ணு கெட்டின வர தூரம் வரைக்குமே பச்சை பசைன்னு விவசாயம் தாங்க. அந்தளவு ப்ளசன்ட் சுச்சுவேஷனாக இருக்கும், மன நிறைவாக அமைதியாக இருக்கும். இது மாதிரி பார்க்குறதே இப்போலாம் பெரிய விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னமும் விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய எம்டி பிளாட் இருந்துச்சுன்னா விவசாயிகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம இடத்தையாவது பராமரித்து பார்த்துப்பாங்க பத்திரமா. இது மாதிரி நெல் கதிர்களில் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே அது மாதிரி தாங்க இருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். தென்னை மரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவே ஒரு 500 மரம் கிட்டே இருக்காங்க. அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து தென்னை மரம்லாம் இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரமாக தெரியுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 மரத்துக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ ப்ளசன்ட் சுச்சுவேஷன். இந்த சைடும் கண்ணுக்கு தூரம் வரைக்கும் விவசாயம் தான், சூப்பர். சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்டுச்சுங்க. சைக்கிள்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு செயினில். சரி, அதனால தான் சரி லைவாக கட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குங்க. வானம் வெட்ட வெளியாக சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே பள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, பார்த்து தாங்க போகணும். சைக்கிள் ஓட்டுறப்ப கவனமாக ஓட்டுங்க. இந்த பாலத்தை இப்போ கடக்க போகிறோம். இப்போ இந்த ரோடெலாம் எக்ஸ்டெண்ட் தாங்க பண்ணுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெருசாக ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரைடு அப்போனா சூப்பராக போகலாம். இந்த கார்லாம் பாருங்கள் எவ்வளோ கிட்டக்க வருதுன்னு நம்ம தான் பார்த்து போகணும். அந்த சைடு பார்த்தீங்களா எவ்வளோ தூரமாக இருக்குன்னு. வானத்தை பார்த்தாலே ஏதோ பேசுகிற மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வானமாக இருக்கட்டும், கீழே இருக்கிற பச்சை பசேன்னு இருக்கிறதா இருக்கட்டும், நடுவில் ரோடு, பாரதி ராஜா படம் மாதிரியே இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி ரசித்து போனீங்கன்னா உங்களால் 2 கிலோமீட்டர் போகணும்னு நினச்சி போனீங்கன்னா கூட அது கொண்டு போய் நம்மளை 10 கிலோமீட்டர் கொண்டு போய் விட்டுருங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும் போயிட்டே இருக்கேன். ரொம்ப தூரம் போவோம், போய் தான் பார்ப்போம், யார் என்ன கேட்டுருவா நம்மளை, போகிறோம். ஆனால் இந்த ரோடு காலையிலங்கிறதுனால கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. இதுவே இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகிடுச்சுன்னா செம ரஷ் ஆகிடும். இருந்தாலும் லாரி ரொம்ப அதிகமாக போகக்கூடிய இடங்க. இங்கே பக்கத்தில் வந்து பாலம் இருக்குது, அதுலேருந்து நிறையா லாரிங்க வருங்க. லாரிங்கெல்லாம் ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரோடு வந்து மெயினாக போட்டிருக்காங்க. நம்ம சைக்கிளில் இப்போ போயிட்டுருக்கோம்.
பாருங்கள் ரோடெல்லாம் எவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்குன்னு. ஏன்னா லாரிங்க போகிறதுனால வந்து லோடு அந்த லோடு தாங்கணுன்காக கொஞ்சம் நல்லாவே போட்டிருப்பாங்க இந்த ரோடை. ரெண்டு பக்கமும் விவசாயிங்க இடம்தான், பச்சை பசைன்னு இருக்கு, நடுவில் ரோடு. நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இந்த இடத்த ரசித்து நான் மட்டும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். முக்காசி பேர் வந்து மனசில் வந்து இது மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் வந்து அது மாதிரி நடக்கிறதில்ல. எனக்கு இது மாதிரி இருக்கிறதுனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல உணர்வு கிடைக்கும். காலங்காத்தால் இது மாதிரி போகிறது நல்ல அருமையான ஃபீலுங்க, செம்ம ஃபீலு, அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்தளவு. நம்ம என்ன தான் பைக் ஓட்டினாலும் சைக்கிளில் ஓட்டினா நமக்கு இன்னும் எனர்ஜியாகவும் இருக்கும், அந்த நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஆக்டிவிட்டி செம்மையாக இருக்கும். நான் ரொம்ப பேசி மொக்க பண்ண விரும்பல, பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லாரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் லோடு எவ்வளோ நேரத்துக்கு லென்த்தாக போகுது. அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் தாங்க பிரிட்ஜு இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு கார்னர் அதில் லாரி நிறையா வருங்க பாருங்கள், வானம் எவ்வளோ ஸ்கை ப்ளூ நீ தெளிவாக இருக்குன்னு. பக்கத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ கிட்டக்க. ரிஸ்க்கு தான் இருந்தாலும் பார்த்து ஓட்டுங்க எல்லோரும். நான் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேங்க, எதை பற்றியும் கவலை இல்லாமல். அந்த காலையில் ஒன் ஹவர் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் நான் இங்கே வந்து போவேங்க. இந்த ஆறுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இங்கே பாத்தி வழியாக போகிற சவுண்டு செம்ம ஃபீலுங்க. அந்த பிரிட்ஜு ரொம்ப லென்த்தாக இருக்குங்க, அதில் ஏற முடியுமான்னு தெரில. இன்னொரு நாள் வேணால் அந்த பிரிட்ஜை தாண்டி போவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வேற வரப்போகுது. தூரத்தில் ஒரு வாத்து தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே தூரமாக இருக்குது, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. பாருங்கள் வாத்து, விவசாய இடம், ஃப்ரெஷ்ஷான ஏர், பொல்யூஷன் இல்லாத ஏர். காலையில் அது மாதிரி ரசித்து நம்ம போக ஆரம்பித்தோன்னா நம்மளை மறந்து நம்ம மட்டும் போயிட்டே இருப்போங்க. அடுத்த பிரேக்கில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செயின் வந்து சைக்கிள் வந்து ரொம்ப அவுறுதுங்க, அதனால் வந்து என்னால் பிரிட்ஜை மேலே தாண்டி போக முடியல. போனால் கண்டிப்பாக அவுந்துடும், அப்புறம் தள்ளிட்டு தான் வீடு வரைக்கும் போகணும். இங்கேருந்து 7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, அதனால் தான் காட்டல. நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போங்க. இப்போ இந்த லொக்கேஷன் பாருங்களேன், எவ்வளோ தூரமாக தள்ளி இருக்க, வீடெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. அதெல்லாம் இப்போ நான் நிற்கிற இடம் வேறு, கிராவல் கொட்டி வச்சுருக்காங்க, சொத சொதன்னு இருக்கனால காலெல்லாம் நல்லா உள்ளே பதியுதுங்க. அதனால் இங்கேருந்து தள்ளி தான் வந்துடணும் போல். இந்த இடம் தாங்க சொன்னேன், தள்ளி வந்துடணும். இப்போ பாருங்களேன் அந்த பிரிட்ஜையே பாருங்கள், இங்கேருந்து இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்குது, 1.5 கிலோமீட்டர் முன்னே நம்ம தள்ளி பார்க்குறோம், அதுவே அவ்வளோ பெருசாக தெரியுது. அதில் ஏற முடியாது, அதான் பிரச்சனை. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து நம்ம அதை கவர் பண்ணுவோம், அதில் ஏறி நின்று நம்ம பேசுவோம். இப்போ அடுத்ததில் கண்டினியூ பண்ணுவோம். டொயோட்டா ஷோரூமை இப்போ நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி கூட இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரண்ட் பேஸ்கெட்டில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா டெய்லியும் யூஸ் பண்ணுற பால், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் தான் வாங்கிட்டு வரேன். அதனால் எனக்கு வந்து சுற்றுறப்ப, சைக்கிள் சுற்றுறப்ப, ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறனால என்னால் ரைடையும் என்ஜாய் பண்ண முடியுது. அதே வேளையில் என்னால் லாங் டிஸ்டன்ஸும் ட்ராவல் பண்ண முடியுது. இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சைக்கிளை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம காப்பாற்றலாம். இயற்கை தான் நமக்கு தந்த பெரிய பரிசு, அந்த இயற்கையை பாதுகாத்தா நமக்கு அது பல மடங்கு வந்து நன்மை தரும். அதே இயற்கையை நம்ம அழிக்கணும்னு நினச்சா அது நம்மளை சீக்கிரமாகவே ஒரு வழி ஆக்கி விட்டுரும். அதனால் இயற்கையை பாதுகாக்கணும். இது ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. இப்போ பக்கத்தில் வந்து சைக்கிளை ரெடி பண்ணுற கடை இருக்குது, ஆனால் அவங்க பைக்கு தான் யூஸ்வலி ரெடி பண்ணுறாங்க. நம்ம கேட்டு பார்ப்போம், ஒருவேளை அவங்க முடியாதுன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரைடு இன்னும் பல கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா அடுத்து வந்து 3 கிலோமீட்டர் கழித்து தான் ஒரு கடை இருக்குது, அதுவும் திறந்துருக்கா இல்லையான்னு தெரில. இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவங்க பண்ண முடியாதுன்ட்டாங்க.
சைக்கிள்லையும் வேறு ரொம்ப சவுண்டு கேட்டதுனால என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. இது வந்து சிட்டியில் இருக்கிற ரோடு, பார்த்தாலே தெரியும் சைடில் காம்பவுண்ட்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஹைவே கிடையாது, இது 4 கிலோமீட்டர் தள்ளி வந்த கடை தான். இவங்களும் பைக்கு தான் ரெடி பண்ணுவேன்னு சொன்னாங்க, இருந்தாலும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்க பண்ணித்தரேன்ட்டாங்க. நல்ல மனசு, இவங்களும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறாங்க, அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுறாங்க. பிரேக்கும் லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுவும் டைட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரைடு வந்து 10 கிலோமீட்டர் முடியும்னு நினச்சோம், பிளான் பண்ணோம், ஆனால் 16 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுச்சு. இனிமேட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரிலனா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சூரியன் வேற நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அதனால நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லுவோம், எதுவுமே மிகப்படுத்தி சொல்லவே மாட்டோம், உண்மை நிலவரத்தை மட்டும்தான் சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களை எப்போதும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டோம்.